ஃபஸ்ட் நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிடி டெக்னா. நம்ம சேனல் என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் செவன்ற ஒரு ஏர்னிங் ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு பாக்கெட் மணி நம்மளால் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேம் தான், ஒரு டைஸ் மாதிரி. ஓகேவா? இது வந்து ஆப்போசிட்டில் ஒரு இது ஒரு சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளாடும். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொடுக்குறோமோ, ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு டபுளாக எடுத்து கொடுக்கும். ஓகே, அதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 காயின் கொடுப்பாங்க. அந்த 10 காயினோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேவா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா வின்னிங் கேஷில் உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம வித்ரா பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபாய் இருக்குது. ஸோ கேமிங் காயின், ஸோ இந்த கேம் காயின் வச்சு தான் நம்ம விளாட முடியும். வின் பண்ணுற அமௌண்ட்டு தான் நம்ம வித்ரா எடுக்க முடியும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த காயின்ஸ் வச்சு நம்ம விளாடணும், அதுக்கு தான் வித்ரா எடுக்க முடியும். வின்னிங் காயின்ஸில் வர காயின்ஸ் தான் வித்ரா எடுக்க முடியும். சரி, ஓகே, எப்படி விளாடலாம்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெட்டு கட்ட போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நான் சொன்னேன், 10 ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 10 ரூபா நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா எவ்வளோ நாள் நீங்கள் கட்டிக்கலாம் செலக்ட் பெட்டுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 20 ரூபான்னா அது மேக்ஸிமம் 20 ரூபா. இப்போ நான் ஜஸ்ட் இதில் பெட்டு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிடைக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 60 ரூபான்றதில் நான் பெட்டு கட்டுறேன், சாரி இந்த 20 ரூபா பெட்டு கட்டி நான் இந்த மேட்ச்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிடைக்கும். காரணம்னா நான் இதில் வந்து ஒரு கலர் தான் சூஸ் ஆகுது. இப்போ நான் 7 சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 7ன்ற டைஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு 60 ரூபா வந்துடும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 40 ரூபா கிடைக்கும். இந்த நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு 40 ரூபா கிடைக்கும். ஒரு தாயக்கட்டை உருட்டு விடுற மாதிரி தான் அந்த கேமு, அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி இப்போ வந்து ஜாயின் பண்ணி 10 ரூபா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ 20 ரூபா இருக்கே, அந்த 10 ரூபா எப்படி நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்திருக்கேன். பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் சவுண்ட்ஸ் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் காயின் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த காயின்ஸை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் 100 கொடுத்துட்டு பைன்னு சொல்லி ஆப்ஷன் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15 ரூபாய் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கோடு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, CC15. ஓகேவா? இப்போ நான் அப்ளை ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், கூப்பன் கோடு அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல், யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா 15 காயின்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா ஆட் பண்ணோம், இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15 ரூபாய் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து எது மூலமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேடிஎம் ஆர் கூகுள் பே எதுலேருந்து பே பண்ணுமோ நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன், சக்ஸஸ்ன்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இப்போ ஜஸ்ட் நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 230 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட் நான் ப்ளேன்ற ஆப்ஷன் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கலரை பெட்டு கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பெட்டுன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபா எதிலாச்சும் பெட்டு கட்டி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு இதில் கட்டுவோம், 8, 9, 10 இந்த ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் ப்ளே ஆல்ரெடி இது போடுவோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேணால் பெட்டு கட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டுன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் 20 ரூபா லிமிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் பெட்டு கட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வின்னிங் கேஷை போய் நீங்கள் வித்ரா பண்ணால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். வின் பண்ணியிருக்க வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இப்போ 635 காயின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வித்ரா காயின்ற ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க, பேடிஎம்மா யூபிஐயா நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். பேடிஎம்னா பேடிஎம் கொடுத்துங்க, யூபிஐனா யூபிஐ கொடுத்துங்க. எவ்வளோ காயின்ஸ் வித்ரா பண்ண போகிறேன்னு அந்த அமௌண்ட் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 650 காயின்ஸ் வித்ரா பண்ண போகிறேன்னு காட்டுறேன். ஸோ 635 இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து நான் வித்ரா பண்ணி காட்டுறேன், 635. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் நான் காயின்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், 630 போட்டுக்கிறேன். ஓகேவா? பேடி நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேடி நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேமெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ 500 ரூபா 300 ரூபா நான் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் 2 பேமெண்ட் தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அடுத்து எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இப்போ இந்த 630 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பேமெண்ட் வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பக்காவாக ரிசீவ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு சார் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ. பை பை.